ஃபஸ்ட்டு அம்மா ஒரு பேர் வைப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு அடமொழி வரும், அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும், அது போய் இன்னொரு ஒரு அடமொழி வரும் பாருங்க, அதில் தான் ஒரு உண்மையான க்ரோத் இருக்குது. ஸோ யூடிவி தனஞ்சயன் வில் ப்ராப்ளி பி நோன் அஸ் பாஃப்டா தனஞ்சயன் ஃப்ரம் நவ் ஆன். ஒரு பிரெயின் சைல்டாக பின்னாடி இருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை புல் ஆஃப் பண்ணி ஒரு ஃபிலிம் ஸ்கூல் பிரிங்கிங் தி ரியல் மாஸ்டர்ஸ் அப்படின்றது தெரியல. அது உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்சாக, நீங்கள் ஸ்க்ராட்சே வந்து ஓவர் அது ஒரு ஐடியாவாக எண்ட் ஆஃப் த வீக்கெண்ட்லேயே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி இந்த இன்டென்ட் ஆஃப் திஸ் ஹோல் ஐடியா, வாட் யூ திங்க் ஃபிலிம் ஸ்கூல் இஸ் ஆல் அபவுட் ஆர் ஃபிலிம் ஆஸ் அ சம்திங் தட் ஹேஸ் டு பி லேர்ன்ட்? ஃபர்ஸ்ட்லி வந்து டு புட் டுகெதர் அப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ண முடியாது அன்லஸ் எவ்ரிபடி ஷேர்ஸ் த சேம் பேஷன். இப்போ நம்ம மீட் பண்ணுற ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கரும் வந்து அந்த பேஷன் இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் நினைக்கிறதுலாம் கனவாயிடும். அவங்களும் அந்த பேஷனை ஷேர் பண்ணும்போது தான் உங்களோட ஐடியா வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா மகேந்திரன் சார்கிட்ட நான் போயிட்டு இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஹெச்ஓடி ஆஃப் டைரெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா, எனக்கு விஷுவலாக தமிழ் சினிமா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதே அவரால் தான். முள்ளு மலரும் எல்லாருமே சொல்லுவாங்க இஸ் கிரெடிட்டட் அஸ் அ பர்சன் ஹூ டன் திஸ் அப்படின்னு. இப்போ நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு டைரெக்ஷனை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து ஒரு ரொம்ப தயங்கி நீங்கள் வந்து பண்ணுவீங்களா, உங்களுக்கு அந்த இது இருக்குமா, ஏன்னா டைம் இருக்குமா, அதை விட முக்கியமான விஷயம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நான் வந்து கற்றுத்தரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. அவர் நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குறி உட்கார பணங்க விழுந்த கதை தான். நான் போய் சொன்னோன்னு அவர் சொன்னார், நானே ஆசைப்பட்ட ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு. என்னுடைய வே ஆஃப் டைரெக்ஷன் வந்து வேறு, நான் வந்து டைரெக்ஷன் இப்படி கற்றுத்தரணும். ஏன்னா அவர் அப் டு டேட் இருப்பார். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஹிட்டான ஒரு டர்க்கிஷ் படத்துலேருந்து, ஜெர்மனி படத்துலேருந்து, ஹாலிவுட் படத்துலேருந்து, தமிழ் படம் எல்லாமே பார்த்துருப்பார் அவர். அவர் வீட்டில் உட்காந்துட்டு டெய்லி மூணு படம் பார்த்துட்டு இருப்பார். இப்போ அவருக்கு என்னென்னா, இந்த சினிமா வந்து இந்த இளைஞ சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு டைரக்டர் அவர். அவர் சொல்லும்போது நானும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு அந்த பேஷன் இருக்குன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் வித் யூ அப்படின்னு சொன்னார். இதே தான் பாக்யராஜ் சார்கிட்ட நான் உட்காந்து பேசணுன்னே, அவர் சொன்னால் நான் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி புக் எழுதணும், ஸ்க்ரீன் ப்ளே பற்றி டீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து சரியான ஒரு ஐடியா கொண்டு வரீங்க, நான் வந்து ஐ எம் வெரி எக்ஸைட்டட், ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொன்னார். மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நாசர் சார் வந்து ஆக்சுவலி நான் போன டைம் வந்து ஒரு மிக சரியான டைம். அவரும் அவருடைய ஒரு டீம் சேர்ந்துட்டு நாசர் ஃபிலிம் அகாடமி ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போனவுடனே அவர் சொல்லி, உனக்கு எப்படி தெரியும் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றாரு. நான் சொன்னேன், இல்லை சார், நாங்கள் வந்து பிளான் போட்டுட்டு ஒரு ஆறு மாதமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பேக்ட்ராப்பில், இப்போ வந்து உங்களை அப்ரோச் பண்ணலாமா, நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஆக்டிங் கோர்ஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் நினச்சிருந்தோம் அப்படின்னு. தரஞ்சி நீ வரலன்னா ஜனவரியில் நான் ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ கோயின்சிடென்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் தட் யூனோ என்ன சொல்கிறது, அசம்பிளிங் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள். முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க பேரில் மரியாதை, அந்த பிரியம், அவங்களுக்கும் அது பிடிக்கும் என்ன, அதாவது நல்ல ஒரு பிரியமான ஆள், நம்ம கூட வந்து பழகிற நல்ல பழகிற ஆள். அதை விட பணத்தெல்லாம் மீறி என்ன தெரியுமா முக்கியமான விஷயம், நம்ம ஜென்யூனான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் எந்த விஷயத்தில் நம்ம பண்ணாலும். அந்த ஜென்யூனிட்டி இருந்து வச்சிங்களேன் எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவங்களாம் ஜென்யூனான ஆளுங்க. ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து மணிக்காக மட்டும் பண்ணுறதில்லை, அவங்க வந்து ஒரு ஜென்யூனிட்டி, ஆனஸ்ட்டி, உங்களோட இன்டென்ஷன் ஷுட் பி ஆனஸ்ட். இன்டென்ஷன் இஸ் நாட் டு சீட் எனிபடி. அப்படி இருந்தாலும் அவங்க ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆளும் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. நம்முடைய இன்டென்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நம்ம வந்து ரொம்ப ஆனஸ்ட்டான ஒரு இன்டென்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா, அவங்களும் தே ஆர் எக்ஸைட்டட் அபவுட் இட். ஸோ இது வந்து நான் வந்து தேங்க் பண்ணணுன்னா, இந்த ரியல் காட் ஏதோ இஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் மீ எவ்ரிவேர். அவருடைய இது என்னென்னா, கரெக்டான டைமில் எனக்கு கரெக்டான ஆளுங்களை கூட போய் சேர்த்தார். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுத்தாங்க. அதை விட எக்ஸ்பர்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் டீச்சிங் பண்ணவங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்ண சம் ஆஃப் த மாஸ்டர்ஸ், ஞான ரவிசங்கர் சார் வந்து இஸ் கண்டக்டட், யூனோ இ வாஸ் அ டைரக்டர் ஆஃப் அ ஃபிலிம் இன்ஸ்டியூட் இன் சென்னை, அண்ட் ஈஸ் ரைட் நவ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர் இன் கேரளா. இஸ் அ ஒன் ஹூ கைட்ஸ் மீ, இதெல்லாம் இப்படி பண்ண இப்படி பண்ண, அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்லுவார். இங்கே வந்து இஸ் கோன் பி டீச்சிங் மீ, டீச்சிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி திஸ். அண்ட் நவ் எவ்ரிபடி இஸ் ஆன் போர்ட் ஆஸ் அ ரியல் ஃபெக்கல்ட்டி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஃபெக்கல்ட்டி, அது பிறகு போடுவாங்க இவங்கெல்லாம் வந்து கவர்னிங் கவுன்சில், இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் போட்டுருவாங்க. ஆனால் ஒருத்தரும் தலை கூட கட்ட மாட்டாங்க. ஏன்னா கெஸ்ட் ஃபெக்கல்ட்டினால கெஸ்ட்டு தான், கெஸ்ட்டுனால் அவங்களுக்கு டைம் இருக்கும்போது தான் அவங்க வர முடியும். இதில் யாருமே கெஸ்ட் ஃபெக்கல்ட்டி கிடையாது, தே ஆர் ரியல் ஃபெக்கல்ட்டி, தே ஆர் கோன் டு பி டீச்சிங். வெதர் வெங்கட் பிரபு சார் ஆரம்பித்து, கார்த்திக் சுப்ராஜ் ஆரம்பித்து, விஷ்ணுவர்தன் சார்லேருந்து, சசி, ராம், பாண்டிராஜ் எல்லாமே தே ஆர் கோன் டு பி கமிங் அண்ட் டீச்சிங் த ஸ்டூடெண்ட்ஸ் தேர் கிராஃப்ட், வாட் தே லேர்ன்ட், யூனோ வெதர் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் ஆர் டைரெக்ஷன் எல்லாம், அதே மாதிரி ஆக்டிங் எல்லாம். ஸோ யாருமே வந்து இங்கே வந்து கெஸ்ட் கிடையாது. நான் என்ன ஃபஸ்ட்டு சொன்னேன், சார் நீங்கள் கெஸ்ட் ஃபெக்கல்ட்டி கிடையாது, உங்களுக்கு எப்போதான் வரணும் இல்லை, நீங்கள் வரணும், எவ்ரி வீக் நீங்கள் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பேசணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க முதல்ல எஸ்டேட் பண்ணாங்க எனக்கு டைம் கிடைக்குமா அப்படின்னு. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் அது மோர் தென் எனி திங் அந்த பேஷன், அவங்களுக்கும் அதே பேஷன். ஸோ இட் ஜஸ்ட் தட் இட் ஹேப்பன் அண்ட் யூ கோ டு ஸ்டார்ட் அண்ட் கோர்ஸ் ஸ்டார்டிங் இன் ஆகஸ்ட். ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட். ஒரு ஸ்டூடெண்ட் ஐ வுட் லைக் டு புட் ஃபார் த க்வெஸ்சன், ஹவு டிஃப்ரெண்ட்டுன்னு இல்லாமல் ஹவு ஸ்பெஷல் இஸ் பாஃப்டா கோயிங் டு பி ஃப்ரம் எம்ஜிஆர் அண்ட் எஃப்டிஐ? இல்லை, நான் கம்பேரிசனே பண்ண விரும்பலை.
The best thing I want to tell you is learn from the masters தான் எங்களுடைய பேஸ் லைன். ஸோ யூ லேர்ன் ஒன்லி ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் பேர் பெற்ற மாஸ்டர்கள் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் படங்கள் எடுத்து பேர் பெற்ற இயக்குநர்களும் நடிகர்களும் திரைக்கதை ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேஸ் லைன், இதுதான் டெலிவரபிள். நீங்கள் வந்து வேறு எந்த இன்ஸ்டியூட்டில் இது பாசிபிளாக நடக்குதா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் அது வந்து இட்ஸ் எ வெரி சேலஞ்சிங் டாஸ்க். எல்லாருமே எப்பாவது உதவி யாராவது கூட்டு வர முடியும், ஆனால் எவ்ரி வீக் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட கற்றுக்கிறது, அவங்களோட அந்த கோர்ஸ் கரிக்குலம் படிக்கிறது இஸ் நாட் ஈஸி. ஸோ பாஃப்டா இஸ் கோன் டு டெலிவர் தட். எல்லாத்துக்கும் இந்த பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து ஒரு ஒரு ஆடி கழிவு மாதிரி ஆகிப்போச்சு. ஃபிலிம் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு அகாடமினாலே நம்ம உள்ளே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்பா, நம்ம படித்து வெளியே வந்து பிளேஸ்மெண்ட். ஸோ வாட் ஆர் தி மிஸ்லீடிங் ஃபேக்டர்ஸ் தட் வில் ஆப்வியஸ்லி பி அவாய்டட் வைல் பிராண்டிங் தி பாஃப்டாவுடைய ஒரு முக்கியமான கமிட்மெண்ட்னா, வென் யூ லேர்ன் ஃபார் த மாஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது எப்படியாவது உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை வெளில கொண்டு வந்து உங்களே ஒரு மாஸ்டர் ஆக்கணும் தான் பாஃப்டாவுடைய ஒரு பெரிய கோல். அப்படி இருக்கும்போது நான் எங்களுடைய ஒரு ஆர்கனைசேஷன் பிளான் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணேன்னா, இந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஷுட் ஆல் பி ப்ராக்டிசிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்கணும். படங்கள் எடுத்துகிட்ருக்கிற ப்ரொடியூசர்ஸாக இருந்தால் தான் அவங்களால வந்து இமீடியட்டாக சான்ஸ் கொடுக்க முடியும். இப்போ இன்வெஸ்டர்ஸ் இப்போ அந்த சீக்கிரம் இன்வெஸ்டர்ஸ்க்கால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ நான் போயிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணால் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ஃபண்ட் போடுறவங்களுக்கு அவங்களால படம்லாம் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் வந்து இதில் பார்ட் ஆஃப் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேலண்ட் இருக்கும்போது நம்ம இன்ஸ்டியூட்டில் அதை தான் ஃபஸ்ட் அறிமுகப்படுத்துவாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாமே நீங்கள் லான்ச் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ரிக்வெஸ்ட் என்ன, இதில் இருக்கிற பெஸ்ட்டை நீங்கள் லான்ச் பண்ணணும். ஆளாருக்கு ஒருத்தர் லான்ச் பண்ண போகிறோம், ஒரு ஒரு படம் லான்ச் பண்ண போகிறோம். அஞ்சு பேர் டைரக்டர்ஸ்னால் அஞ்சு பேரை லான்ச் பண்ணாலே அஞ்சு படம் வருது வெளியில். அதில் என்ன முக்கியமான விஷயம், நாட் ஜஸ்ட் டைரக்டர்ஸ், வி ஹேவ் டு லான்ச் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ். அதோட ஆக்டிங்கில் இந்த அகாடமியில் இருக்கிறவங்க தான் ஆக்டிங்லேயும் இருப்பாங்க எதில், அந்த படங்களில். இதே மாதிரி வந்து இந்த ப்ரொடியூசர்ஸும், நாங்கள் என்ன சொல்லுன்னா, இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கோர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ப்ரீம் ப்ரொடக்ஷன் கோர்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது எந்த இன்ஸ்டியூட் இல்லாத ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கோர்ஸ். ஏ டு ஜெட் ஆஃப் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஒரே கோர்ஸில் 6 months வி ஆர் கோயிங் டு டீச். அதாவது எப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணணும், எப்படி ஒரு பட்ஜெட்டிங் பண்ணணும், எப்படி கேஸ்டிங் பண்ணணும், எந்த மாதிரி கேஸ்டிங் பண்ணால் வயபிளாக இருக்கும், அது பிறகு மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே, ஒரு படத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, கரெக்டான பட்ஜெட்டில் எப்படி முடிக்கிறது, எல்லாமே நம்ம சொல்லித்தரப்போம். இப்போ இந்த இந்த கோர்ஸ் யாருக்குன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் கிடையாது. திஸ் இஸ் ஃபார் ப்ரொடியூசர்ஸ், பட்டிங் ப்ரொடியூசர்ஸ், ஆஸ்பைரிங் ப்ரொடியூசர்ஸ். அதை விட முக்கியமான விஷயம்னா, பணம் இருக்குது எங்கிட்ட, ஆனால் சினிமா பற்றி நான் இடத்த நம்பி தான் படம் பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் 6 months வந்து நீங்கள் படிங்க. யூ கேன் பி த மாஸ்டர் டு ப்ரொடியூஸ் அ குட் ஃபிலிம். உங்களால் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக படம் எடுக்க முடியும். அந்தளவு நம்ம கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் வில் பி வித் யூ த்ரூ அவுட் த ஜேர்னி. ஆஃப்டர் தட் ஆல்சோ வில் பி வித் யூ த ஜேர்னி. அப்படி வரும்போது அந்த ப்ரொடியூசர் நாங்கள் ஆஃபர் பண்ணுறது என்னென்னா, இந்த டேலண்ட் சார், நீங்கள் ப்ரொடியூசர் ஆக போகிறீங்க, ஒரு 20 பேர் ப்ரொடியூசர் ஆக போகிறீங்கன்னா, இந்த 20 பேருக்கு நாங்கள் டேலண்ட் ஆஃபர் பண்ணோம், நம்ம இன்ஸ்டியூட் டேலண்ட் எடுத்துங்க. இங்கே இருக்கிற ஃபிலிம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், இந்த ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், இந்த நடிகர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர். இதெல்லாம் மீறி ப்ராக்டிசிங் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து டீச் பண்ண போது ஒரு மெயினான அப்ஜெக்டிவ் என்னென்னா, இவங்ககிட்டலாம் நான் பேசும்போது வெங்கட் பிரபு சார்டும் சரி, விஷ்ணுவர்தன் சார், சசி, எல்லாருமே, ராம், பாண்டியராஜன் என்ன சொன்னாங்கன்னா, சார் இதில் இருக்கிற பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 1 இயர் கழிச்சு எங்களோட அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்கள எதிர்பார்க்குறது என்னன்னா, இந்த பெஸ்ட் டேலண்ட் எங்கூட இருந்ததுன்னா அவங்கள நான் உடனே லான்ச் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு. ஸோ இதை விட நம்ம எப்படி ஒரு டைரக்ட் ஆக்சஸ் டு ஸ்டூடெண்ட் கொடுக்க முடியும் சினிமா இண்டஸ்ட்ரியில்? பாஃப்டா வந்துட்டிங்கன்னா நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. அது எப்படி இருக்க போகிறீங்க, எந்த மாதிரி இருக்க போகிறீங்க, ஸ்டெடவே ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆக போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு இன்னொரு பெரிய டைரக்டருடைய ஒரு அசிஸ்டண்ட்டாக ஆரம்பித்து அப்புறம் போக போகிறீங்களான்றது உங்கள் டேலண்ட்டை பொறுத்து இருக்கு. ட்ரீம் இஸ் டெஃபினெட்லி கெட்டிங் க்ளோஸ். யா, யுவர் ட்ரீம் இஸ் வெரி க்ளோஸ். அதாவது பாஃப்டா வந்துட்டிங்கன்னா யுவர் கோயிங் டு பி டாக்கிங் டு ஆல் த நோன் பீப்புள். நீங்கள் டெலிவிஷனில் பார்த்துருப்பீங்க, ஓகே, நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, இன்டர்வியூவில் படிச்சிருப்பீங்க, ஏதாவது ஈவெண்ட்டில் அவர் மேடையில் பேச பார்த்துருப்பீங்க, நீங்கள் பர்சனலாக உட்காந்து பேச போகிறீங்க, நீங்கள் பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க, அவர் இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க உங்கள் டேலண்ட்டில். அவர் உங்களை இம்ப்ரெஸ் ஆகிட்டாருனா உங்கள் டேலண்ட்டில் அவர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறார். இதை விட பெரிய வாய்ப்பு என்ன கிடைக்கும்? இப்போது இன்ஜினியரிங் காலேஜே கூவி கூவி வைக்கிறாங்க, எங்களுக்கு ஏசி பஸ் இருக்குது, இப்படி டீச்சர் இருக்காங்க. அந்த மாதிரி ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ஒரு மீடியா பேஸ்ட் கரிக்குலமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரியான கேமராஸ் இருக்கணும், ஹேவ் ஸ்டூடியோஸ் இருக்கா, அந்த மாதிரி கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யார் நம்ம வந்து கேமரா கொண்டு போய் எடுத்து பண்ண, கேமரா எக்ஸ்போஷர் தான் நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து அவங்க கேமரா எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதை ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ கேமரானுடைய எல்லா எக்ஸ்போஷரும் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரியும், எடிட்டிங் சூட்டு கம்ப்ளீட் எக்ஸ்போஷர் கிடைக்கிற மாதிரியும் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் பி அ லேட்டஸ்ட் பிராண்ட், நியூ கெப்பாசிட்டியாக இருக்கும். இந்த கிளாஸ் ரூம்ஸில் நம்மலாம் ஜாலியாக உட்காந்து படிக்கிற மாதிரியான பெரிய பெரிய கிளாஸ் ரூம்ஸில் நல்ல அட்மாஸ்பியரோட, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக பழகிற மாதிரி தான் ஒரு இதோட தான் இருக்கும். கேஃபிட்டீரியா இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி,
அவுட் ஸ்டேஷன் எல்லாருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அதை விட சென்னை சிட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நம்ம கூவி கூவிக்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி கிடையாது. இது நாட் அ இண்டஸ்ட்ரி ஃபார் எனிபடி வாண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி. சினிமா இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு பேஷனாக இருக்கணும், உங்களுக்கு திறமை அடிப்படையில், உங்களுக்கு எழுதுகிற திறமையோ சொல்கிற திறமையோ இல்லை நடிக்கிற திறமையோ இல்லை என்ன சொல்கிறது எக்ஸ்பிரஸ் பண்ணுற திறமையோ இருக்கணும், ஏதாவது திறமை இருக்கணும். ஸோ இட்ஸ் ஹார்ட். பாஃப்டா அப்படின்ற அந்த ஒரு பிராண்ட் ஜென்ரேட்டாக இருந்தாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது உலக புகழ்பெற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிஸே இருக்காது. த டஃபர் இட் இஸ் டு கெட் இன் டு தி கேம்பஸ் தி பெட்டர் தி யூனிவர்சிட்டின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி? செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்திங்கன்னா இட்ஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட். அப்படியெல்லாம் பெரிய செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வைக்கல. நம்ம என்ன வச்சுருக்கோன்னா ஒன்லி ஃபார் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் மட்டும்தான் வந்து அடிப்படையில் எழுதுகிற திறமை பற்றி கேட்போம். ஃபிலிம் ஜேர்னலிசத்துக்கு வந்து எழுதுகிற திறமை வேணும், அதுக்கு மட்டும்தான் ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. பேசிக்கலி இட்ஸ் அபவுட் ரைட்டிங், கட்டுரை எழுதுகிற மாதிரி தான். அந்த கட்டுரையிலேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபில்டரிங் தான், அதாவது எழுதவே தெரியாதவங்களை வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் கோர்ஸில் அட்மிட் பண்ணுறது வேஸ்ட்டு. அதே மாதிரி ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட் வரப்போகிறேன்னு தெரியவங்களுக்கு எழுதணும், எழுதுகிற திறமை இருக்கணும், அடிப்படையில் எழுதுகிற திறமை இருக்கணும். இது மட்டும்தான். டைரக்ஷனுக்கோ ஆக்டிங்கோ இதெல்லாம் வந்து டெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி பர்சனல் இன்டர்வியூ தான், நம்ம வந்து ஒன்லி பர்சனல் இன்டர்வியூ, பட் த பர்சனல் இன்டர்வியூஸ் வித் த மாஸ்டர்ஸ், நாட் வித் என்ன சொல்கிறது இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஸோ யோ கூட மீட் மாஸ்டர்ஸ். இப்போ வந்து ஆக்டிங் போகிறீங்கன்னா நீங்கள் நாச சார் தான் மீட் பண்ணோம். இப்போ நாச சார் யோட இம்ப்ரெஷன், அப்போ தான் அவர் எடுக்க போகிறார் உங்களை. அதே மாதிரி டைரக்ஷன் வரும்போது யோட இம்ப்ரெஸ் மகேந்திரன் சாரும் ஞானராஜ் சேர் இவங்கள தான் வந்து தேர் மேட் ஃபிலிம்ஸ் அண்ட் வேர்ன் லாட் ஆஃப் நேஷனல் அவார்ட்ஸ். நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு உங்கள் பேரில் அந்த நம்பிக்கை வரணும், நீங்கள் டைரக்டர் ஆக முடியும்ன்ற நம்பிக்கை வரணும். ஸ்க்ரீன் பிளேயில் த பர்சன் இஸ் கோன் செலக்டிவ் இஸ் மிஸ்டர் பாக்யராஜ், ஓகேங்களா? பாக்யராஜ் சாருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பிளே சொல்லி சொன்னீங்கன்னா உங்களை எடுத்துக்க போகிறாரு, இல்லைனா முடியாது. ஸோ இட்ஸ் ஒன்லி ஒன் டு ஒன் இன்டர்வியூ. அண்ட் இட்ஸ் லைக் எனிபடி ஹூஸ் யூனோ, இதுக்கு கிராஜுவேஷன் நாங்கள் போட்டிருக்கோம், ஏன்னா இஸ் அ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, அதனால் வந்து கிராஜுவேஷன் இஸ் அ மஸ்ட் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம். ரெண்டு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் ரெண்டு எக்ஸப்ஷன் என்ன, ஒன் எக்ஸப்ஷன் வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் நேம் கிரெடிட் இருந்ததுன்னா, இல்லை மெம்பர் அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களுக்கு இது இருக்குதுன்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த கிராஜுவேஷன்ன்றது மஸ்ட் இல்லை. ரெண்டாவது இந்த ஏஜ் வந்து 30 இயர்ஸ் தான், 30 இயர்ஸ் மேலே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக நம்மளால் எங்கே இருக்க முடியாது, ஓகே. ஆனால் ப்ரொடியூசராக வரும்போது 30 இயர்ஸ் எக்ஸப்ஷன்லாம் இல்லை, 30 இயர்ஸ் கிடையாது. அவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ஏஜ் லிமிட் வைக்கல, ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் யாருனாலும் வந்து கற்றுக்கலாம். இப்போது 50 வயசில் கூட நான் சினிமாவில் தயாரிக்கணும்னு நினைக்கிறவங்கள வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அவங்க வரலாம். ஸோ தே ஆர் வெல்கம் இன் திஸ். இதில் வந்து நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நாங்கள் வந்து வி வாண்ட் மினிமம் 33% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி உமன், ஓகே. ஸோ அந்த ரிசர்வேஷன் கண்டிப்பாக இருக்கும். என்னென்ன காரணம்னா அவங்க வரணும்னு என்கரேஜ் பண்ணுறோம். இந்த என்டையர் கோச்சிங் எந்த இன்ஸ்டியூட்டில் இல்லாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இஸ் ஒன்லி இன் தமிழ். எல்லாருமே தமிழில் டீச் பண்ண போகிறாங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் ஆர் கோன் டு பி ஒன்லி இன் தமிழ், எக்ஸப்ட் ஒரு பேப்பர் மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ எல்லாமே தமிழில் தான் எழுத போகிறாங்க. ஸோ நான் இங்கே வந்து பாஃப்டானுடைய டெலிவரி இஸ் ஃபார் தமிழ் சினிமா, ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதி இங்கிலீஷில் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. யூ ஆர் கோன் டு ரைட் எக்ஸாம் இன் தமிழ். தமிழில் படிக்க போகிறீங்க, தமிழ் லிட்ரேச்சர் படிக்க போகிறீங்க, தமிழ் ஃபிலிம் மேக்கிங் படிக்க போகிறீங்க, தமிழ் ஸ்க்ரீன் ப்ளே எழுத படிக்க போகிறீங்க, தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, தமிழில் உங்களுக்கு ஒரு டிப்ளமா கிடைக்கும். ஸோ தோஸ் ஆர் பேஷனட் அபவுட் சினிமா, யார் வந்து ரொம்ப பேஷனாக இருக்கீங்களோ, தமிழ் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரியும், தமிழில் நல்லா ஆர்டிஸ்ட்டு எழுத முடியும், கவிதை எழுத முடியும், சினிமாவில் நான் வந்து ஒரு எழுத்தாளனாக வர முடியும், ஒரு இயக்குனராக வர முடியும்னு நினச்சிக்கிறேன், இல்லை ஒரு ஃபிலிம் பத்திரிக்காவில் வர முடியும்னு நினச்சிக்கிறேன், பாஃப்டா இஸ் அ பிளேஸ். ரொம்ப ஃபால்ஸ் ப்ராமிஸ் இல்லாமல் ரொம்ப கிளியர் கட்டாக, அண்ட் சம்படி லைக் யூ கேன் டாக் ஆன் டேர்ம்ஸ் போது இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். ஸோ வி ஆர் எக்ஸைட்டட். எப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பன், போஸ்டர் ஒட்டுவீங்க? இது போஸ்டர்லாம் ஒட்ட போகிறதில்லை, இட்ஸ் ஒன்லி எங்களுடைய ப்ரொமோஷன் பார்ட்னராக behindwoods.com இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கோம், இதை வந்து ஓவராக போஸ்டர் ஒட்டி குவார்டர் பேஜ் ஆடெல்லாம் கொடுத்து ரொம்பலாம் வந்து அனாவசியமான கலாட்டெல்லாம் கிடையாது. இட்ஸ் லைக் ஃபர் அஸ் நோ த பார்ட்னர் இஸ் behindwoods அண்ட் தேர் கோட் பி behind this whole promotion and they are going to structure it. And எங்களோட ஒரே ஐடியா என்ன, சோஷியல் மீடியா மூலமாகவும் அண்ட் இன்டர்நெட் மூலமாக தான் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். அண்ட் ஒன் ஆர் டூ ஆட்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக வரும், அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் நாட் அபோவ் த லைன் அப்படிலாம் இது கிடையாது. இட்ஸ் மோர் பர்சனல். அண்ட் எவ்ரி இன்ஜினியரிங் காலேஜ் வி ஆர் கோட் ரீச் அவுட், எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் ஒரு ப்ரொமோஷன் டூர் இருக்குது. அண்ட் வி ஆர் கோட் ப்ரெசென்ட் த இன்ஸ்டியூட் வித் திஸ் வீடியோ. நாங்கள் இப்போ மீட் பண்ண எல்லாரும் ஃபேக்கல்ட்டிலாம் வச்சு ஒரு வீடியோ பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் மீறி முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுடைய கோர்ஸ் இஸ் இட்ஸ் செல் கோன் அட்ராக்ட் த பீப்புள். நான் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி சைன் பண்ணி எங்களுக்கு கொடுத்த பிறகு தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். இல்லைனா கெஸ்ட் ஃபேக்கல்ட்டினா நான் 100 பேரை கொண்டு வரலாம், ஆனால் அது இல்லை. கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இல்லாமல் அவங்கள வந்து பர்சனலாக அவங்க இன்வால்வ் ஆகிற போது அதுதான் இந்த இன்ஸ்டியூட் கொடுக்குற மிகப்பெரிய ஆஃபரிங் டு த ஸ்டூடெண்ட். அதனால் ஓவராக ப்ராமிஸ் பண்ண தேவையில்லை. இவங்க இருக்காங்க, இந்த மாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் கற்றுக்க போகுது, நீங்களும் ஒரு மாஸ்டர் வாய்ப்பு இருக்க போது பெருசாக பப்ளிசிட்டி தேவையில்லை. எங்களுக்கு behindwoods.com சேர்ந்து நாங்கள் வரப்போகிறோம். அண்ட் if you are you know interested, you can be part of it. And thank you so much for opening up one and off the school.
Thank you so much. Thank you so much. Thank you so much for all the support, and I'm looking forward.